ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மைனஸ் கஃபே. நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம தேங்காய்பால் சாதம், புலாவ் சாதம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், 2 துண்டு பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு வேற எதுவும் ஆட் பண்ண போறது கிடையாது, பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போறோம். அதனால நான் இது 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும். இப்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ்க்கு தக்காளி தேவை கிடையாது, ஆனா நான் இங்க 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன், அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக தான். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, 1/2 தக்காளிங்கிறது 1 தக்காளி கூட நீங்க யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வேணும். நான் இங்கே 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 3 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொஞ்சமாக மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். 1 தேங்காய் உடச்சி அதில் எடுத்துக்க பால் தான், 3 கிளாஸ் இருக்கு. இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம இப்போ தேங்காய் பாலை சேர்த்துடலாம். நான் குக்கரில் விசில் போட்டு பண்ண போகிறது கிடையாது, பிளேட் வச்சு மூடு தான் போகிறேன். தம் ஸ்டைல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். நான் எப்பயும் அப்படி தான் பண்ணுவேன், குக்கரில் பண்ணால் அது ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகாது. நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் 1 விசில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கொதி வந்துருச்சு, கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இந்த இதில் சேர்த்துக்கலாம். அந்த ரைஸ் வந்து தேங்காய் பாலே நல்லா குக் ஆகிறதுனால டேஸ்டாக இருக்கும். மறுபடியும் நான் ஒரு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் மைல்டான மசாலாஸ் தான் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்டாக இருக்கும். அதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் 1 பவுலில் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், தயிர் பச்சடிக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேரட் கொத்தமல்லி சேர்த்துக்கினா, உங்ககிட்ட கேரட் குக்கும்பர் இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தயிர் பச்சடி வந்து க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன், கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதிகமாயிடுச்சுன்னா தயிர் பச்சடி மட்டும் சாப்பிடவே முடியாது, நமக்கு க்ரீமியான தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீமா இருக்கு பாருங்க, அதுக்கு தான் நான் கெட்டியா எடுத்துக்க சொல்லேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நீங்க பிரியாணி ரைஸ் கூட சாப்பிடும்போதுலாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா 50% வந்திருக்கு, தேங்காய் தண்ணி எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 5 மினிட்ஸ் தான் ஆச்சு மூடி வச்சு. இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அந்த கேப்பில் நம்ம குருமா பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் குருமா பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே திக்காக நல்லாயிருக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதை நான் 1 மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன், சூடு ஆறினதுக்கப்புறமா நான் வரைச்சிடலாம். அதே பேனில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். 1 வெங்காயம், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் குருமாக்காக. வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க.
நான் இங்க அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல அப்படின்னா ஒரு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு எடுத்துக்கோங்க. அது நம்ம இதை அரைக்கதான் போறோம், அதனால அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்திருக்கேன். வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைக்க போறோம் அப்படின்றதுனால ரொம்ப சுருண்டு வதங்கணும்னு இல்லை, அதோடைய பச்சை வாசனை போனாலே போதும், அவ்வளவுதான். நம்ம அது கூட சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது சீக்கிரமா பண்ணிடலாம் இந்த குருமா. இப்ப நான் மறுபடியும் அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மூணு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ஜீரகம் கொஞ்சோண்டு கிராம்பு ரெண்டு எடுத்திருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா, அதாவது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா, வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனும் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு வச்சுருக்கேன், பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு. நம்ம அதை இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். நீங்கள் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ் தான் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இதில் நான்வெஜ் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நீங்கள் இதில் சேர்த்து பாருங்கள், இல்லை பன்னீர் அந்தெல்லாம் சேர்த்தா கூட இந்த இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, குக் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிடலாம். அவ்வளவுதான் நம்மளுடைய கிரீமியான. இப்போ நம்ம ரைஸ் பார்த்துடலாம். ரைஸ் ஆல்மோஸ்ட் 80% குக் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல தம் போட்டுடலாம். நான் என்கிட்ட பிரியாணி பாத்திரம் இல்லை அப்படின்றதுனால குக்கர்ல பண்றேன். உங்ககிட்ட பிரியாணி பாத்திரம் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்க அதுலயும் பண்ணலாம், குக்கர்லயும் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு குக்கர்ல செஞ்சு காமிக்கிறேன். நான் இங்க நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு நான் தோசைக்கெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடு பண்ணியிருக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அந்த ரைஸ் பாத்திரத்தை தூக்கி அந்த தோசைக்கல்லில் வச்சுருங்க. சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இடையில ஒரு டைம் எடுத்து பாருங்கள். என்னுடைய புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கிண்டும் போது பார்த்து கிண்டுங்க, ரைஸ் உடஞ்சிராமல் பொறுமையாக கிண்டுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் நம்ம செஞ்ச தயிர் பச்சடி, பட்டாணி குருமா, 2-3 வத்தல் ரைஸ் சேர்த்து சாப்பிட போகிறேன். இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, குழையவே இல்லை. நீங்கள் குக்கரில் வச்சு உங்களுக்கு அடிக்கடி குழையுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்றேன். உங்களுக்கே தெரியும் உதிரி உதிரியா இருக்கிறது, ஒன்னோட ஒன்றும் ஒட்டவே இல்லை ரைஸ். இப்போ நம்ம வெறும் ரைஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு. நம்ம இப்போ கிரேவி கூட வச்சு ட்ரை பண்ணிடலாம். கிரேவி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.